நான் பார்த்தேன். என்ன தவணைப்படுறது? ஏய், அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? அதுக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. வட்டி வாங்கி குட்டி வாங்கி பெரிய விவரங்கள் உண்டு. நான் இடத்துல ஏழு பேர் இருக்கிறாங்க நோட்டோட. நான் இந்த இடத்துல ஒரு குட்டிக்காக வந்திருக்கேன். குட்டி? ஆமா. அப்ப வட்டிக்கு வந்து குட்டிக்கு வந்திருக்கேன். குட்டிக்கு வந்திருக்கேன். நான் என்ன குட்டி? எருமை மாட்டு குட்டியா? எருமை மாட்ட குட்டி நான் சொல்லுவாங்க, எருமை கன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் ஒரு குட்டியா தேடி வந்திருக்கேன். அந்த குட்டியா? அது காவலுக்கு வந்த குட்டினே, அது ஒன்ன மாதிரி ஆட்களுக்கு தேவை. காவலாளி, நீ இந்த காவலாளியா இருக்கக்கூடியவன் அந்த குட்டியை வச்சுக்கலாம். எந்த குட்டி? நாய்க்குட்டி. நான் தேடி வந்தது மான் குட்டி. நமசாயபுரத்துல மான் இருக்கு. ஆமா, நம்பணும். நமச்சிவாயபுரம், நமச்சிவாயம் சிவன். யார்? எப்படிப்பட்டவர்? பெருமைக்குரியவர் இல்லையா? பெருமைக்குரியவர் தெய்வங்களுக்கு முதல் மூர்த்தி மும்மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானையா? அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அருமை கொண்ட இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா மான் இல்லாம இருக்குமா? அவரும் என்ன பிடிச்சதா வச்சிருக்காரு. அப்ப உங்களுக்கு வேணும். நான் தேடி வந்திருக்கேன் ஒரு மான். அப்ப நீங்க மானம் கட்டு வந்திருக்கீங்க. மானம் கட்டு வரலாம். மடப்பட மான மான கேட்டு வந்திருக்கீங்க. கேட்டு வந்திருக்கீங்க. கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அற்புதமான ஒரு மான். வெள்ளிமலையில பார்த்தேன், யதார்த்தமாக வெள்ளிமலையில் நின்று கொண்டிருக்கின்ற அந்த மானை கண்டேன். அந்த மானை கண்ட உடனே கவர்ந்து இழுத்தது. பிடிக்கலாம் தான் வந்தேன். ஆனா என்ன கண்ட உடனே அந்த மானாகப்பட்டது அப்படியே விரண்டு ஓடி வந்தது. விரண்டு ஓடி வந்ததுன்னா எதற்காக தெரியுமா? நீங்க பூச்சாண்டியா? உங்களை பார்த்து விரண்டு ஓடுது. பூச்சாண்டி கிடையாது யார். அந்த மானாகப்படுது நம்ம கொஞ்சம் பிடிக்க மாட்டாரா பிடிக்க மாட்டாரா அப்படின்னு மேற்க மதுரைக்கு கிழக்க சிலை மான் இருக்கு. சரி, கடலுக்கு நடுவுல அந்த மான் இருக்கு. இவளையே நம்ம சங்கத்துல பெட்டி வாசிக்க சீமான் இருக்காரு. சரி, உங்க கையில சாமான் இருக்குது. இத்தனை சாமான வச்சுட்டு எம்மான நான் பிடிக்க போறேன். அந்த வசக்கர் கலைமான் போலவே இருக்குது. எல்லாத்துல இத்தனை மான வச்சுக்கிட்டு இப்ப மான கூட மட்டும் கூட நான் எதுல குடுப்பேன்? நீ ஒண்ணும் குடிக்க வேணும்யா. பிடிச்சிட்டு போங்கன்னு மட்டும் சொல்லுங்க. உள்ள போய் பிடிச்சிக்கணும்னு அனுமதி மட்டும் கொடுங்க. சரி, நீங்க தேடி வந்தது மாந்தேன். அது ஆம்பள மானா பொம்பள மானா? பெண் மானியா? அது ஆண் மான போய் தேடி வருமான. சரி, பெண் மான்றான்னு எதை வச்சு சொல்றீங்க? அது பொம்பள மானதான். ஒரு மானை பார்த்தா அது ஆண் மான் பெண் மான் என்று தெரியாதா? நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். எதை பார்த்தீங்க? அது பேர் என்ன? எது பேர் என்ன? பார்த்து இல்ல. இது வேற என்ன? கையு. இது கால். சரி, அப்ப பொம்பளை பிள்ளை பாத்தீங்கல்ல? நான் மானை பார்த்து முடியும். உங்க உருவத்தை பார்த்தா, உங்க உடைகளை பார்த்தா ஏதோ பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கீங்க. பெரிய வீட்டு பிள்ளை? அது காட்டுவாசி இப்படி தெரியுறோம். சரி, இந்த ராஜகோலத்துல வந்திருக்கீங்களே, முதல்ல நீங்க எந்த ஊரு? அப்படி சொல்லுங்க. நாங்க வெள்ளிமலை இருந்து வந்தேன்னு சொல்றீங்க. நான் வேலிமலைக்காரன். சரி, வெள்ளிமலை எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. யார் இருக்கா உங்களுக்கு? அப்படி எங்க அத்தை இருக்கு, எங்க மாமா இருக்காப்புல, என் மச்சனைங்க இருக்காங்க. எல்லாமே இருக்காங்க. இருக்கா? இல்லாம இருக்க முடியுமா? நான் எங்க அத்தைக்கு உடனே போன் அடிச்சு விசாரிக்கிறேன். தொலைபேசி மூலமாக தொடர்பு நினைக்கிறீங்களோடைய முதுகு தாங்கப்படுறீங்க. என் தம்பி அவரு நடுவுல கண்டவேட. அதுக்கப்புறம் வார்த்தையை சொல்லு. ஓ கந்தனா,
குடும்பத்துல உண்டு தெரியவில்லையா எப்படி தெரியும்? நீ பார்த்தது அப்படிப்பட்ட கந்தன, சின்ன வயல கனவு ஒன்று இருப்பேன். நான் உன்னுடைய மச்சான். அப்படி நான் யார் தெரியுமா? சகல தங்கச்சி உங்களை என்னமோ நினைச்ச பயங்கரமான கிடையாது. நேரத்துல போய் மானம் தேடியாரு, மானை தேடி வந்தாலும் ஊரா பெண்ணை தான் பாத்துருக்கேன். என் தங்கச்சி நான் ஹவுஸ் ஆத்திங்க போறேன், கட்டிங்க மச்சான். ஆமா, ஆனா ஒரு நிமிடத்துல மச்சான். என்ன ஏ, நல்ல விஷயம் நடக்கும் போது எதுக்கு பழுகுற? அதாவது இதுக்கு முன்னாடி நீ அழுதுருக்கலாம், தங்கச்சி வனத்துல இருக்கின்றதே யாருக்கு கட்டி கொடுக்க போறமோ என்னமோ நினைச்சுக்கலாம். நீ நான் வந்த பிறகு அப்படி அழுகலாமா? துக்கம் தொண்டே அடைக்குது மச்சா. துக்கம் நல்ல விஷயம் நடக்கும் போது நான் துக்கம் பண்ணுறேன் மச்சா. என் தங்கச்சி நான் காட்டுக்குள்ள கண்டு எடுத்துல ரொம்ப பாசமா வளர்த்துட்டேன் மச்சா. சரி, இப்ப கூட்டாலும் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணு சொல்றீங்க, கட்டிட்டு போங்க. ஆனா ஒரு நிபந்தனை, என்ன? கடைசி வரைக்கும் என் தங்கச்சிக்கு நீங்க தண்ணி வராம பாத்துக்க. தண்ணி வராது, ஒரு சொட்டு வந்தா கூட. தண்ணி எதுல வரக்கூடாதுங்க? பதினஞ்சு பேரா? சரியான பேரு வரையும் மச்சானா, என் தங்கச்சிய இதுவே தங்கச்சி சரியா சொல்லி போடுங்க பாப்போம். அப்படிங்களா? அப்ப உள்ள உடம்புள்ள வர உள்ள போய் பாருங்க, நினைச்சு பாருங்க. போகுதுமா? இதே பிள்ளையா? இதே வள்ளி இல்ல எங்க நீங்க குறிப்பிட நன்முடையவர் தானே, யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு மான்களே, ஒரு மான் வர கண்டிர நீங்க. எங்க சாதி என்றீங்க?
அப்ப எங்க இனத்தவர்னா எங்களை மாதிரில இருக்கணும். உங்களை மாதிரி இருக்கவனா புரியுங்க. அப்பனா எங்களை மாதிரி இல்லையே, பட்டை மட்டும் தான் எங்களை மாதிரி இருக்கு. அடி என்ன அடி பந்தாடும் பாப்பாக்களே, நீங்க பார்த்து பிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்வீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போடு
காத்துக்கிட்டு இருக்கேன் என் மானே. அனுமதி எப்பேற்பட்ட மான், அந்த மானை எப்படி பிடிக்க நினைக்கிறீங்களா? இதோ இந்த மான் தான் முன்னாலே வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. தலைவி நீங்க போய் பார்த்து பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்க நீங்க சொல்றீங்க.
இடம் உங்க இடம், உங்க இடத்துல இருக்கக்கூடிய மானை நானா போய் பிடிக்கிறாரு காட்டில. நீங்க கூட வந்தீங்கன்னா சேர்ந்து பிடிக்கலாம். ஏன்னா உங்களுக்கும் காட்டு இல்ல. என் மான் எப்பேற்பட்ட மான் எதையுமே பார்க்காம எந்த ஒரு நல்ல காரியம் செய்யலாம் செய்யலாம். அதனால